ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கு இனிய மாலை வணக்கம். அனைவரும் நலமா இருக்கீங்களா? போன வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம், இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய இன்பத்தமிழ் அப்படின்ற கவிதை பழிதான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அதில் இருக்கக்கூடிய மனப்பாட பகுதியை அனைவரும் எழுதி வீட்டு பாடம் அனுப்பிச்சிருக்கீங்க, நன்று. இந்த இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, அதே இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய மற்றொரு கவிதை பிழையாகிய தமிழ் கும்மி அப்படின்ற கவிதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதனுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெருஞ்சித்திரனார். இதனுடைய ஆசிரியர் யாருன்னு பாருங்கள், பெருஞ்சித்திரனார். இவர் பற்றிய குறிப்பை இப்போ நம்ம பார்க்கலாம் பாருங்கள். இதுதான் துரை மாணிக்கம் அப்படின்ற பெருஞ்சித்திரனாருடைய நூல் குறிப்பு. பெருஞ்சித்திரனார்ன்றது அவருடைய சிறப்பு பெயர் தான்ப்பா, ஓகேங்களா. இப்போது இயற்பெயர் எப்படி என்னன்னாக்கா, தாய் தந்தையரிட்ட பெயர் தான் இயற்பெயர். அப்போது பெருஞ்சித்திரனுடைய இயற்பெயர் என்னன்னு பாருங்கள், துரை மாணிக்கம், ஓகேங்களா. அவருடைய பெற்றோர் பெயர் பாருங்கள், துரைசாமி குஞ்சம்மாள். ஊர் பாருங்கள், சேலம் மாவட்டத்தில் உள்ள சமுத்திரம் என்னும் ஊர். சேலம் மாவட்டத்தில் உள்ள சமுத்திரம் என்னும் ஊரில் தான் அவர் பிறந்திருக்காரு. படைத்த நூல்கள் பாருங்கள், கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம், பள்ளிப்பறவைகள் முதலான நூல்களை இயற்றியுள்ளார். இயற்றியுள்ளார்னாக்கா எழுதியிருக்காரு, எழுதியுள்ளார்னு அர்த்தம், ஓகேங்களா. நூல்கள் அப்படின்னாலே புத்தகம் அப்படின்ற பொருள் இருக்கு, ஓகேங்களா. அப்போ என்னென்ன புத்தகங்கள் எழுதியிருக்கார் பாருங்கள், கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம், பள்ளிப்பறவைகள், ஓகேங்களா. கனிச்சாறு 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. அப்போது கனிச்சாறு அப்படின்ற அவர் எழுதிய நூல்களில் ஒன்றான கனிச்சாறு அப்படின்ற நூலானது 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இதிலிருந்து தமிழ் உணர்வு நிறைந்த இப்பாடல் நம் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ளது. நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய பாடப்பகுதியில் கனிச்சாறு அப்படின்ற தலைப்பிலிருந்து தான், தொகுதியிலிருந்து தான் நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. நடத்திய இதழ்கள் பாருங்கள், தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். இதழ்கள்னால் நம்ம போன வகுப்புலேயே பார்த்துருப்போம் இல்லைங்களா. இதழ்கள்னால் என்ன அர்த்தம், பத்திரிக்கை, அதாவது நியூஸ் பேப்பர்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த நியூஸ் பேப்பர் தான் இங்கே இதழ்கள்னு சொல்கிறாங்க. என்னென்ன இதழ்களை நடத்தியிருக்கார் பாருங்கள், தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். சிறப்பு பெயர்கள் பாருங்கள், இவர் பாவலரேறு என்றும், பெருஞ்சித்திரார் என்றும், தமிழ் தேசிய தந்தை என்றும் தமிழர்களால் போற்றப்படுகிறார். அப்போ பெருஞ்சித்திரனார்ன்ற பெயர் பார்த்தீங்கன்னாக்கா இவருடைய சிறப்பு பெயர் தான். அப்புறம் அவருடைய இயற்பெயர் என்னென்னு பார்த்தோம், துரை மாணிக்கம், வெரி குட். அப்போது சிறப்பு பெயர்கள் என்னென்னு பாருங்கள், பாவலரேறு, பெருஞ்சித்திரனார், தமிழ் தேசிய தந்தை அப்படின்ற சிறப்பு பெயர்களால் தமிழர்களால் போற்றப்பட்டு இருக்கிறாரு. காலம் பாருங்கள், 10/3/1933 முதல் 10/6/1995 வரை இவருடைய காலமாக இருந்திருக்கு, ஓகேங்களா. இப்போது கனிச்சாரில் இருக்கக்கூடிய தமிழ் உணர்வு நிறைந்த பாடலை நம்ம இப்போது பார்க்கலாம். எப்போவுமே ஒரு கவிதை பேழையாகட்டும், ஒரு செய்யுளாகட்டும், முதல்ல நம்ம எதை பார்ப்போம்னாக்கா நூல்வெளி தான் பார்ப்போம். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம எதை படிப்போம்னாக்கா நுழைவாயில், ஓகேங்களா. நுழைவாயில்ன்றது எதை பற்றிய எதை பற்றிய செய்தியை சொல்ல வராங்களோ, அதாவது அந்த கவிதையில் எந்த செய்தியை சொல்ல வராங்களோ அதனுடைய சுருக்கம் மாதிரி, கதை சுருக்கம், முன்கதை சுருக்கம் போல், முன்கதை கருத்து, முன் கருத்து அப்படின்ற மாதிரி தான் நுழைவாயில் அமைந்திருக்கும், ஓகேங்களா. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் கும்மி இல்லைங்களா. அப்போது தமிழ் கும்மி அப்படின்ற தலைப்பில் இருக்கக்கூடிய நுழைவாயிலை பாருங்கள், பெண்கள் கூட்டமாக கூடி கை கொட்டி குனிந்து நிமிர்ந்து பாடி ஆடுவதே கும்மியாகும். நம்ம கும்மி இந்த திருவிழா காலங்களில் பெண்கள் அனைவரும் கூட்டமாக கூடி கை கொட்டி அந்த இது சுற்றி வந்து ஆடுவாங்க இல்லைங்களா, அதை தான் நம்ம கும்மி. நம்ம நேரடியாகவே பார்த்துருப்போம் கிராமப்புறங்களில். அந்த கும்மியானது இயற்கும்மி, உயிர்கும்மி, ஓரடி கும்மி என்பன கும்மியின் வகைகளாகும். கும்மியில் தமிழை போற்றி பாடி ஆடுவது பெரும் மகிழ்ச்சி தருவதாகும். அப்போ அந்த கும்மி பாட்டில் எதை போற்றி பாடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ் மொழியை போற்றி பாடி ஆடுவது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருவதாக ஆசிரியர் இங்கே கூறுகிறார்.
வாருங்கள், தமிழின் பெருமையை பற்றி வாயார பேசலாம், காதார கேட்கலாம், இசையோடு பாடலாம், கும்மி கொட்டி ஆடலாம். இங்கே பெருஞ்சித்திரனார் என்ன சொல்கிறார் பாருங்கள், நம்ம அனைவரையும் அழைக்கிறார். எதுக்காக? தமிழின் பெருமையை பற்றி வாயார பேசலாம். பின்வரும் பாடல் மூலமாக தமிழின் பெருமையை பற்றி வாயார பேசலாம், காதார கேட்கலாம், அதை பிறர் கூற கேட்டு காதார கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இசையோடு பாடலாம், அதை இசையமைச்சும் நம்ம பாட்டாகவும் பாடலாம். கும்மின்றது அதிகபட்சமாக பாடலாக பாடக்கூடியதுதான், இசையோடு கலந்த பாடலாக பாடக்கூடியதுதான் கும்மி. கும்மி கொட்டி ஆடலாம், கை குலுங்க கை கொட்டி நம்ம என்ன பண்ணலாம், கும்மி கொட்டி ஆடலாம் வாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். பாடலடியை பாருங்கள். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடினா அனைவரும் சேர்ந்து கூட்டமாக கூடி கும்மியை கொட்டி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல இளங்கோதையரே அப்படின்னாக்கா யாரை குறிக்குது அப்படின்னாக்கா, இளம் பெண்கள், இளமை பருவம் நிறைந்த பெண்களை இங்கே குறிப்பிடுகிறார் ஆசிரியர். நிலம் எட்டு திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. நிலம்னாக்கா தெரியும் இல்லையா, மூன்று பகுதி நீராலையும் ஒரு பகுதி நிலத்தாலையும் சூழப்பட்டுள்ளது தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த உலகம். அந்த நிலம் சார்ந்த பகுதியில் எட்டு திசையிலும், எட்டு திசைனா நமக்கு தெரியும் இல்லையா, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படின்ற நான்கு திசையோடையும், கிழக்குக்கும் மேற்குக்கும் நடுவில் உள்ள திசையை நம்ம என்னன்னு சொல்லுவோம் மேற்கிழக்கு வடமேற்கு இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போது அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்தோம்னாக்கா எத்தனை திசை வரும், எட்டு திசைகள் வரும். என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். வடமேற்கு வடகிழக்கு, தென்மேற்கு தென்கிழக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு திசைகளும் நீங்கள் எழுதி பார்த்தீங்கனாலே எட்டு திசைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போது நிலம் சார்ந்த பகுதியில் உள்ள எட்டு திசைகளிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே, அங்கு சென்று சேர்ந்திடவே கும்மி கொட்டுங்கடி அப்படின்ற பாடல் மூலமாக நமக்கு ஆசிரியர்க செய்தியை சொல்லிட்டு போகிறாங்க. இப்போது இன்றைய வகுப்பு இதோடு முடியுதுப்பா. இன்றைக்கான உங்களுக்கான வீட்டு பாடம் என்னென்னு பாருங்கள். முதல் நான்கு அடிகளை நீங்கள் என்ன பண்ணுங்கள், படித்து எழுதி பாருங்கள். அதில் வரக்கூடிய கடினமான சொற்கள் அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இரண்டு முறை எழுதி வீட்டு பாடமாக நீங்கள் ஹைஃபை ஆப்புக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.